வணக்கம், டாலர் சிட்டி நியூஸ். சென்னை மக்களே, கோவை மக்களே, சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சேலம், ஈரோடு, திருப்பூர் இந்த மாதிரி நிறைய வர்த்தக வாணியம்பாடி வர்த்தக நகரத்தைச் சேர்ந்த மக்களே, உங்களுக்கு ஒரு சோகமான செய்தி. என்ன சோகம்னு கேட்குறீங்களா? சென்ட்ரல் கோயம்புத்தூர், அதாவது சென்னை சென்ட்ரலுக்கும் கோயம்புத்தூருக்கும் நடுவில் சதாப்தி எக்ஸ்பிரஸ் ஒரு ட்ரெயின் போயிட்டு இருந்தது பார்த்தீங்களா? காலையில் சென்னையில் எடுப்பாங்க, மதியானம் 2:30 கோயம்புத்தூர் வந்துடும். அதுமாதிரி 3:30 to 3:30 அந்த வண்டி எடுப்பாங்க, நைட் போய் 10:30 சென்னை போயிடும். அந்த வண்டிக்கு பேர் சதாப்தி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வண்டி, பார்த்தா கொஞ்சம் காஸ்ட்லி வண்டி, ஃபுல்லாக ஏசியாக தான் இருக்கும், உட்காந்து போகிற மாதிரி இருக்கும், படுக்கை வசதியெலாம் கிடையாது, உட்காந்து போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வழக்கமான ட்ரெயினை விட கொஞ்சம் கட்டணங்கள் ஜாஸ்தி இல்லை, அதனால் அந்த ட்ரெயின் வந்து ரொம்ப ராயலாக இருக்கும், சீக்கிரம் போயிடும், எங்கேயுமே அதிகமாக நிற்காது. இங்கேருந்து கிளம்புனாங்கன்னா திருப்பூர், சேலம், ஈரோடு, சேலம் இந்த மாதிரி முக்கியமான நகரங்கள் அது நின்று போகும், எல்லா ஸ்டேஷனும் நிற்காது, வேகமாக போயிடும். நிறைய பயணிகள், அதாவது சீக்கிரம் சென்னைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல வேகமான ட்ரெயின், தரமான ட்ரெயின், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ட்ரெயின் வர டிசம்பர்லேருந்து, அதாவது 2ஆம் தேதியிலேருந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் நவம்பரோட க்ளோஸ் பண்ணுறாங்க. அந்த வண்டி வந்து செவ்வாய்க்கிழமை மட்டும் லீவு, மற்ற 6 நாட்கள் வந்து அந்த வண்டி வந்து ஓடிட்டு இருந்துச்சு. வர்ற 30ஆம் தேதியோட நவம்பர் 30 இந்த வண்டி வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. அந்த பயணிகள் சேவைகள் எதுவுமே கிடையாது. என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் இல்லையா. எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா, இப்போ அந்த கொரோனாக்கு அப்புறம் அந்த ஊரடங்குலாம் தளர்த்தனதுக்கு அப்புறம் அந்த ட்ரெயின்லாம் ஓட்டினாங்க இல்லையா, இதில் சாதாரண பஸ்லேயும் சரி ட்ரெயின்லேயும் சரி போதுமான மக்கள் கிடையாது, பயந்துட்டு தான் வராங்க, தேட்டருக்கு கூட்டம் கம்மியாக தான் வருது. எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் இல்லாதனால இந்த ட்ரெயினை வந்து நிப்பாட்டுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பு வந்து தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. எங்களுக்கு என்ன ஒரு குழப்பம், ஒரு கேள்வி அப்படின்னா, ஊரடங்கு இனி முழுமையாக முடியல, நவம்பர் 30 இருக்குது அப்படின்னு சொல்லி மாதம் மாதம் கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்கு இல்லையா, தமிழகம் சொல்லிட்டு. இப்போது வர 25ஆம் தேதி, நவம்பர் 25ஆம் தேதியிலேருந்து தமிழகத்திலேருந்து ஆந்திராவுக்கு வந்து பஸ் போக்குவரத்து தொடங்குது. ஏற்கனவே வேறு ஊர்லேருந்து வந்துருப்போனா இ பாஸ் வேணும்னு சொன்னாங்க, அதை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரிக்கும் கர்நாடகாவுக்கும் பஸ் அலோவ் பண்ணிட்டாங்க. இப்போ ஆந்திராவுக்கு அலோவ் பண்ணாமல் இருந்தாங்க, வர வந்து வர 25ஆம் தேதி நவம்பர் 25 வந்து பஸ் போக்குவரத்துக்கு அலோவ் பண்ணிட்டாங்க. அப்போது பொதுமக்களோட தேவை இருக்கிறனால தானே பஸ் எல்லாம் போகுது. பஸ் பயணத்தை விட ட்ரெயின் பயணத்தை விரும்பக்கூடியவங்க நிறைய பேர், ஏன்னா சீக்கிரம் போயிடும், ரிலாக்ஸாக போகலாம், பாத்ரூம் வசதி இருக்கும், தண்ணி குடிச்சிக்கலாம், ஓய்வு, அதாவது நல்ல ஒரு ரெஸ்ட் எடுத்து போகலாம், உடம்புல டென்ஷன் இல்லாமல் போகலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து ரயில் பயணிகளுக்கு ரொம்ப இன்பமான ஒரு சந்தோஷமான விஷயம் வந்து ட்ரெயின் ட்ராவலிங். இப்போது இது வந்து ஸ்பெஷல் ட்ரெயின் தான் ஆக்சுவலாக, எப்படின்னா கொஞ்சம் வழக்கமான ட்ரெயினை விட கொஞ்சம் காஸ்ட்லி. இதை இப்போ நிப்பாட்டினீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க பொதுமக்களுக்கெல்லாம் எப்படி வந்து ஒரு வசதி கிடைக்கும்? ஏற்கனவே பொதுமக்கள் வந்து ட்ரெயின்லேருந்து வெயிட் பண்ணி தான் போகிறாங்க. இந்த கொரோனா ஊரடங்கு அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து பயணம் பண்ணுறதுக்கு தயங்கிட்டு இருந்தாங்க. இப்போ போய் போதிய அளவுக்கு கூட்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வண்டியை நிப்பாட்டினீங்க அப்படின்னா அது சரியாக இருக்குமா? நாளுக்கு நாள் மக்கள் தொகை அதிகரிச்சிட்டே இருக்குது, போக்குவரத்து அதிகரிச்சிட்டே இருக்குது, பிஸ்னஸ் பீப்புள்ஸ்லாம் ரொம்ப ஹரிபரியாக இருக்காங்க. அதுவும் கொரோனா முடிஞ்சு எப்படியாவது டெவலப் ஆகணும், ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து பிஸ்னஸ் பீப்புளெலாம் ரொம்ப மும்முரமாக ஆளாக பறந்துட்டுருக்காங்க. இப்போ இந்த போக்குவரத்து அப்படிங்கிறது முக்கியமானது. அதுலேயும் பார்த்திங்கன்னா பேசஞ்சர் ட்ரெயினில் இனி விடவே இல்லை, பயணிகள் ரயில் கிடையவே கிடையாது. நிறைய பேர் இந்த கோயம்புத்தூர்லேருந்து, திருப்பூர்லேருந்து, ஈரோட்டிலேருந்து, சேலத்தில் வந்துட்டப்போ டூ வீலர், கார், கார், பஸ் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. அப்போ இந்த பயணிகள் பேசஞ்சர் ட்ரெயினில் விட்டாங்கன்னா இது நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ போதில் கூட்டம் இல்லைன்னு சொல்லி இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நிப்பாட்டினீங்கன்னா இது சரியாக இருக்குமா? ஓகே, நம்மளோட டாலர் சிட்டி நியூஸோட வேண்டுகோள் என்னென்னா, நிறைய ரோட்டரி சங்கங்கள், லைன் சங்கங்கள் இருக்குது, ஏற்றுமதியாளர் சங்கம், தென்னிந்திய பணி உற்பத்தியாளர் சங்கம், இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் திருப்பூரில் இருக்குது, ஈரோட்டில் இருக்குது, சேலத்தில் இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது, சென்னையில் இருக்குது. இப்போவே அலர்ட் ஆகிக்கிங்க, இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நீ நிப்பாட்டினதுக்கப்புறம் கோரிக்கையெல்லாம் வச்சு போராட்டி ஒன்றும் ஆக போகிறதில்ல. முன்னாடியே கோயம்புத்தூர் எம்பியும் சரி, ஈரோடு எம்பி, அதே மாதிரி நம்மளுடைய சேலம், சென்னை, இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து இந்த வண்டியை தயவு செய்து பிஸ்னஸ் பீப்புளுக்காக விடுங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கலாம், இப்போ இருந்தே ஆரம்பிக்கலாம். பொதுநல அமைப்புகளும் சேர்ந்து இதுக்கு குரல் கொடுக்கலாம். இதுதான் முன்னாடியே சொல்லிட்டோம். ஏன்னா பிஸ்னஸ் பீப்புள்கள் வண்டி இருந்தால், ட்ரெயின் இருந்தால், போக்குவரத்து இருந்தால் நிறைய ஜெயிப்பாங்க, நிறைய வளர்ச்சி இருக்கும், நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இருக்கும். இதுதான் இன்றைய அவசர தகவல். வாருங்கள், இணைந்து வெல்வோம். நன்றி. டாலர் சிட்டி நியூஸ்.